हाय मोदी जी, क्या ले? ठीक है। खाना? बीफ खाना इरुक्कु, सापड़ीला? நம்ம பீஃப் ஆடு வெட்டக்கூடாது, மாடு வெட்டக்கூடாது, ஒட்டகம் வெட்டக்கூடாதுங்கிறீங்களா? அப்போ எதை தான் வெட்டி திங்கிறது நாங்களா? ஆ மோடிஜி, நீங்கள் வந்து அதாவது டன் கணக்கில் சப்ளை பண்ணுறீங்க வெளிநாட்டுக்கு, மாடு ஆடு இதெல்லாம் எதுக்கு? டப்பு மணி. நாங்கள் 200 ரூபா 300 ரூபா கொடுத்து கடையில் வாங்கி திங்கிறோம், உங்களுக்கு அது பொறுக்கலையா? அப்போ நீங்கள் டன் கணக்கில் வெட்டுறீங்களா? அப்போ நாங்கள் எதை பிடிச்சி வெட்டுறது? அது தப்பு இல்லை. அப்போ நாங்கள் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி வாங்கி திங்கிறது மட்டும் தப்பு? இதை கேட்டால் லூசு பயங்குவீங்க. சரி, தமிழ்நாட்டிலேருந்து விவசாயி வந்து 1.5 மாதத்துக்கு மேலே உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஒவ்வொரு துணியாக கலந்து லாஸ்டில் கோமணம் தான் மிச்சங்கிற கதியாக இருக்கும்போது கோமணமும் இல்லைடா அப்படின்னு உருவிட்டு விட்டீங்க. அதுக்கும் நாங்கள் பொறுமையாக இருந்தோம். தமிழ்நாட்டில் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தீங்க. நீங்கள் மேலே விவசாயத்தை பாருங்கள், நாங்கள் உள்ள கீழே பூந்து ஓட்ட போட்டு அதை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு. எப்படி? கடையில் போயிட்டு சோறு தின்னுக்கிட்டே இருக்கும்போது சார் அடுத்தவங்க வந்திருக்காரு, இலை இல்லை, இலையை நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், இலையை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லுங்கள், கேட்போம். மோடிஜி, இப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? ஆடை வெட்டக்கூடாது, மாடை வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது, மனுஷன் வெட்டக்கூடாது, இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறவங்கள தான் வெட்டுற மாதிரி வரும். சரியா? முஸ்லீம் சகோதரர்கள் மட்டுமா சாப்பிட்றோம், இந்துக்கள் கிறிஸ்டின் எல்லாருமே சாப்பிட்றோம். நீங்கள் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற தலித் மக்களாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்கள் எல்லார் வயிற்றுலையும் அடிக்கிறீங்க. ஓகே, அதாவது வந்து நீங்களாம் வந்து சொல்லிட்டு வெளியில் போய் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் தின்றுவீங்க, எங்களுக்கு தெரியாது. அவன் ஹோட்டலுக்கு பின்னாடி மாட்டுக்கறி செய்கிறானா இல்லை பன்னிக்கறி செய்கிறானான்னு யாருக்கு தெரியும்? வந்து வச்சோன்னே நல்லாகும், நான் திங்கிறது. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, கடையில் போய் நல்ல மாடாக இலை மாடாக பார்த்து வெட்டி நல்லா அப்படியே சுளையாக கறி எடுத்துகிட்டு வந்து ஆக்கி தின்னு தின்னு பழகிடுச்சு மோடிஜி. அதனால் எங்களால் திங்காமல் இருக்க முடியாது. சோறு தட்டில் இருக்குதுன்னா 1/2 கிலோ பீஃப் தேவைப்படுதே, இல்லை சாப்பாடு இறங்க மாட்டேங்குதே. பார்த்தீங்களா, பீஃப் சாப்பிட்டு தான் நம்ம உடம்பு இப்படி இருக்கிறது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து எங்களால் தடுக்க முடியாது. நீங்கள் என்ன சட்டம்னாலும் போட்டுங்க மோடிஜி. நாங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஆடு வெட்டிக்கிறோம், மாடு வெட்டிக்கிறோம், நானே கறிக்கடைக்காரன் தான். அதனால் வந்து வெட்டுறதை எங்களால் தடுக்க முடியாது. காந்திஜிங்கிறீங்க, கிருஷ்ணஜிங்கிறீங்க, அப்புறம் என்னென்னமோ ஜி சொல்கிறீங்க. அதுக்கு இந்த கடையை திறக்காதீங்க, அதுக்கு மாட்டுக்கறி வைக்காதீங்க, ஆட்டுக்கறிக்கு ஏதோ ஒரு நாள் சொல்கிறீங்க ஒத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரே அடியாக நீங்கள் திங்காதீங்கன்னா எப்படியும் மோடிஜி முடியும். நீங்கள் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, உலகத்தையே சுற்றி வரீங்க. இந்தியாவில் இருந்ததை விட வெளிநாட்டில் செல்ஃபி எடுத்த நாள் தான் ஜாஸ்தி. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கும்? எங்களால் வந்து இந்த இறைச்சி இதெல்லாம் வந்து திங்காமல் இருக்க முடியாது மோடிஜி, ப்ளீஸ் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓகே, நாங்கள் நோன்பு வேற வச்சுருக்கோம், ரொம்ப பேசக்கூடாதுன்னு பார்க்குறோம். இந்த நோன்பு திறக்கும்போது கறி இல்லைனா இறங்காது. பீஃபுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கு, ஒட்டகத்துக்கு ஆர்டர் பண்ணியிருக்கு, எல்லாம் சாயந்தரம் வருது. வேணா அதையும் உங்களுக்கு செல்ஃபி எடுத்து அனுப்புகிறேன், வேணா உங்களுக்கு ஒரு 10 கிலோ வாங்கி அனுப்புகிறேன். ஓகே மேடிஜி, நான் ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது என்னோடய வீட்டில் இருக்கிறவர்கள்லாம் வந்து அஞ்சிக்கிறார்கள், நான் எங்கே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாகிடணும் இதேமாரி பேசி பேசி போயிடுச்சு. அப்புறம் மோடி சார், இந்த சுப்பிரமணிய சாமி, அவன் என்னன்னா தமிழ் பொறுக்கிகள் அப்படிங்கிறான். ஆமாண்டா, நாங்கள் தமிழ் பொறுக்கி தான்டா, நாங்கள் தமிழ் பொறுக்கி தான். நீ உன் ஊரில் பொறுக்கினா நான் இங்கே ஊரில் பொறுக்கி தான் மேம். அப்புறம் இந்த எச்சா ராஜான்ட்டு ஒருத்தர், நீங்கள் ஆண்டி கரை ப்ரெசன்ட் பண்ணுறீங்க இப்போ ஹேங் வர, அவர் தான். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நெடுவாசலுக்கு குரல் கொடுக்கும் ஒவ்வொரு மனிதனும் வந்து தீவிரவாதி என்னென்னமா சொல்கிறான். என்னென்னமா சொல்கிறானோ இதே மாதிரி. இவனெல்லாம் யார்? இளகணேசன், இளகணேசன் ஒருத்தர்
தென்னிந்தியாவை தமிழ் அதாவது இந்தியாவுக்காக தென் தூத்துக்குடியை மாவட்டத்தை வந்து தியாகம் செய்வது வந்து தவறல்ல. உன் குடும்பத்தை தியாகம் செய். இந்த மாதிரிலாம் நீங்கள் தமிழ்நாட்டையும் தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன தமிழ்நாட்டிலேயே எங்களையே வந்து நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் நோண்டினோம்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. மோடிஜி இவ்வளோ உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குனால இருக்குங்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டை பிரிச்சுடுங்களேன், தனியாக இந்தியாவிலேருந்து பிரித்து கொடுத்துருங்க. நீங்கள் இந்த கேரளா, ஆந்திரா, பெங்களூர், மும்பை அப்படியே அப்படியே எடுத்துங்க, அதை அப்படியே எடுத்துங்க. எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை மட்டும் அப்படியே தமிழ். ஆ, ஒருத்தன் சொல்கிறான் வந்து கற்பனங்களோட நாங்கள் எத்தனை வருஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதே பிஜேபியிலேருந்து. என்னடா கற்பனவா, நாங்கள் ஆப்பிரிக்காரங்களா? அதனால் வந்து நீங்கள் வந்து பிரித்து விட்டுருங்க, வேணாம் எங்களுக்கு. நான் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டை தனியாக பிரிச்சிருங்க, ஒன்றும் ப்ராப்ளம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்களால் வந்து இந்த மாடு ஆடு ஓட்டம் அதெல்லாம் வெட்டாமல் இருக்க முடியாது. இப்போ பக்ரீத் வர இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் பக்ரீத் வருது, ரம்ஜானுக்கு வெட்டுவோம், இருந்தாலும் பக்ரீத் வர வருது. இப்போ அந்த பக்ரீத்துக்கு வந்து எங்கள் சகோதரர்மார்கள்லாம் தமிழ்நாட்டில் இப்போயே வந்து ஒட்டகத்தெல்லாம் இறங்கிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் அஞ்சு வது அடிப்பனை வந்து எங்களை படைத்த இறைவன் ஒருவனுக்கு தான், மற்றபடி எவனாக இருந்தாலும் சரி. புரியுதுங்களா, நாங்கள் வந்து யாருக்கும் பயப்பட மாட்டோம். நான் எங்களுக்கு பயம்னா என்னென்னு தெரியாது, எங்களுக்கு பயம்லாம் சொல்லி வளர்க்கல எங்கள் வீட்டில். அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க, நல்லது. என்ன என்ன எத்தனை வருஷம் ஆட போகிறீங்க, ஆட்சி இருக்கிறவரையும் தானே, அதுக்கப்புறம் யாரத்துக்கு உட்கார வைக்கணும்னு. இந்த தமிழ்நாட்டில் உங்களால் வர முடியாதுங்கிற ஆதங்கம் வந்து உங்களுக்கு இருக்கலாம், அதுக்காக எங்களை போட்டு இப்படி வாட்டக்கூடாது, சரியா? இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஒரு பிஎம்மாக இருந்து ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்து என்ன பண்ணியிருக்கீங்க? தமிழ் மக்களை வந்து தனியாக ஒதுக்கி தானே பார்க்குறீங்க, அதுக்கு எங்களுக்கு தமிழ்நாட்டை தனியாக கொடுத்துருங்க. எப்படி இலங்கையை பிரித்து விட்டாங்களோ அந்த மாதிரி தமிழ்நாட்டை தனியாக பிரிச்சிங்க, சும்மா சொர்க்க பூமி மாதிரி வச்சுருப்போம். நீங்கள் பிரித்து விட்டீங்க, தமிழ்நாடை எல்லாம் வந்து இப்போ சிங்கப்பூர், துபாய் இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கே தெரியும் மண் வளம் எல்லா வளமும் தமிழ்நாட்டில் தானே இருக்குது, அதனால தான் தமிழ்நாட்டை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க. தமிழ்நாட்டை நோண்டுறதுக்கு காரணம் அதுதானே. எங்கே இது பண்ணாலும் தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழ், 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 தபா, ஆந்திரா, ஆந்திரானா ஆந்திராங்கிறோம், நான் கர்நாடகா கர்நாடகாங்கிறோம், கேரளா கேரளாங்கிறான், பாம்பே, மும்பை, அது இது லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் சொல்கிறானோ. ஆனால் தமிழ் தமிழுங்கிறானுங்களா? தமிழ்நாடு, தமிழ்நாடு தனி மாநிலம் தான் இல்லைன்னு நான் சொல்ல, நாடு ஒன்று தான். இந்தியாங்கிறது ஒரு நாடு, அதில் இருக்கிற மாநிலங்கள் தான் இந்த பேங்களா அப்படி இப்படி இருக்கிறது. ஆனால் தமிழுக்கு மட்டும் தமிழ்நாடுன்னு அப்பயே சொல்லியிருக்கானோ, புரியுதா? அதனால அந்த தமிழ்நாடை பிரிச்சிருங்க, இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டை பிரிச்சிருங்க, நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் ஐயா. எங்களுக்குன்னு ஒரு பிரதமர் நாங்கள் உருவாக்கிப்போம், படித்தவனை கொண்டு வருவோம், திரும்ப அந்த கொள்ளடிக்கிறவனை கொண்டு வர மாட்டோம், படித்தவனை கொண்டு வருவோம், சரியா? சிஎம்மாக இருக்கட்டும், யாருக்குன்னா படித்தவனை கொண்டு வருவோம். என்ன தடிக்கு விழுந்தா செத்து போகிறவன், தடிக்கு விழுந்து மூக்கு உடச்சிக்கிறவனா கொண்டு வர மாட்டோம். ஓகே, அதனால் வந்து கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் என்ன சட்டை வேணாலும் போடுங்க, எங்களால் திங்காமல் இருக்க முடியும். பாருங்கள், தின்னு தின்னு சும்மா உடம்பு தின்த்து போய் கிடக்கு, என்னால் எழுந்தி உட்கார முடியல. இப்போ ஒரு அரை கிலோ ஆட்டுக்கறி சாப்பிட்டு தான் உட்காந்துருக்கேன், சரியா? அதனால தான் சாஞ்சிக்கிட்டு பேசுகிறேன். சரி மோடிஜி, நான் உங்களுக்கு பார்சல் அனுப்புகிறேன் பக்ரீத்துக்கு, சரிங்களா? Hey! 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 Hey!